One, two, three, four, five, six, seven, eight, and nine. ஆப்பிரிக்க நாடான மாலியில் 25 வயது பெண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் 9 குழந்தைகள் பிறந்துள்ளன. இதில் 5 பெண், 4 ஆண் குழந்தைகள். இது மருத்துவர்கள் முன்னதாக ஸ்கேன் செய்து பார்த்தபோது தெரிந்த எண்ணிக்கையை விட 2 அதிகம். ஹலிமா சிசிக்கு மொரோக்கா நாட்டில் குழந்தைகள் பிறந்தது. இதையடுத்து தகவல் அறிந்த மாலி நாட்டு அரசு அங்கு அதிகாரிகளை அனுப்பி தேவையான உதவிகளை செய்து வருகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனது மனைவியும் குழந்தைகளும் நலமாக இருக்கிறார்கள் என்று அந்த பெண்ணின் கணவர் பிபிசியிடம் தெரிவித்தார். அமெரிக்காவில் கடந்த 2009 ஒரு பெண் 8 குழந்தைகளை உயிருடன் பெற்றெடுத்ததுதான் இதுவரை கின்னஸ் உலக சாதனை. இதற்கு முன்னர் ஒரே பிரசவத்தில் 9 குழந்தைகள் பிறந்த நிகழ்வுகள் 2 முறை நடந்திருக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் 1971 மலேசியாவில் 1999 ஒரே பிரசவத்தில் 9 குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. ஆனால் அவற்றில் 1 குழந்தை கூட சில நாட்களுக்கு கூட உயிருடன் இல்லை. தற்போதைய உலக சாதனையை வைத்திருக்கும் நாடியா சுலைமானின் 8 குழந்தைகளும் வளர்ந்து 12 வயதை அடைந்து விட்டார்கள். செயற்கை கருத்தரிப்பு முறையில் அவர் கருவுற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மகிழ்ச்சியான பிரசவத்துக்காக மாலி மற்றும் மொரோக்கோ நாடுகளைச் சேர்ந்த மருத்துவ குழுவினருக்கு மாலி சுகாதார அமைச்சர் ஃபேண்டா சிபி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இது மிக மிக அரிது, விதிவிலக்கான நிகழ்வு என 9 குழந்தைகள் பிறந்த மொரோக்கோ நாட்டின் கசபிலங்கா நகரின் ஐன் போர்ஜா மருத்துவமனையின் இயக்குனர் யூசுப் அலாயி AFP நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கிறார். 10 மருத்துவர்கள் மற்றும் 25 மருத்துவ பணியாளர்கள் கொண்ட குழு பிரசவத்துக்கு உதவியதாகவும் அவர் கூறியுள்ளார். பிறந்த குழந்தை ஒவ்வொன்றும் 500 கிராம் முதல் 1 கிலோ வரை எடை கொண்டிருக்கிறது. இன்னும் 2 முதல் 3 மாதங்கள் வரை இன்குபேட்டர் சாதனத்தில் வைத்திருக்க வேண்டும் என்றும் யூசுப் கூறியுள்ளார். மாலி நாடெங்கும் சிசியின் குழந்தைகளை பற்றித்தான் இப்போது பேச்சு. அவர் கருவுற்றிருந்த போதும் கூட 7 குழந்தைகள் தான் பிறக்கப் போகின்றன என அனைவரும் நினைத்திருந்தார்கள் என கூறுகிறது ராய்டர்ஸ் நிறுவனம். சிசி மற்றும் அவரது 9 குழந்தைகளின் நலன் பற்றி கவலை ஏற்பட்டதால் மாலி நாட்டு அரசே நேரில் தலையிட்டு உதவிகளை செய்து வருகிறது. மாலி தலைநகர் பமோகாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் 2 வாரங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மார்ச் 30 அவரை மொரோக்கோ நாட்டுக்கு கொண்டு செல்ல முடிவெடுக்கப்பட்டது. 5 வாரங்கள் மொரோக்கோ மருத்துவமனையில் தங்கியிருந்த பிறகு அவருக்கு சிசேரியன் முறையில் குழந்தைகள் பிறந்தன என அமைச்சர் சிபி தெரிவித்தார். சிசே மொரோக்கோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது 25 வாரம் கருவுற்றிருந்ததாகவும் தங்களால் 30 வாரம் வரை சமாளிக்க முடிந்ததாகவும் மருத்துவமனை இயக்குனர் அலோயி கூறுகிறார். சிசியின் கணவர் அர்ஜுடன் காதர் அர்பியும் மூத்த மகளும் இப்போது மாலியில்தான் இருக்கிறார்கள். எனினும் எப்போதும் தொடர்பில் இருப்பதாகவும் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படவில்லை என்றும் அர்பி தெரிவித்தார். கடவுள் எங்களுக்கு இந்த குழந்தைகளை அளித்துள்ளார்கள். குழந்தைகளுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். நான் அது குறித்து கவலைப்படவில்லை. கடவுள் ஏதாவது செய்தால் அது ஏன் என்பது அவருக்கு தெரியும் என பிபிசியிடம் தெரிவித்தார் அர்பி. குழந்தைகள் பிறந்ததை கேள்விப்பட்டு தங்களது குடும்பத்துக்கு ஏராளமான உதவிகள் குவிந்திருப்பதாகவும் அவர் கூறினார். எல்லோரும் தொலைபேசியில் அழைத்தனர். மாலி அரசு அதிகாரிகள் அழைத்து தங்களது மகிழ்ச்சியை கூறினார்கள். நான் அவர்களுக்கு நன்றி சொன்னேன். அதிபரே கூட என்னை அழைத்து பேசினார் என்கிறார் அவர். இந்த சம்பவம் குறித்து என்ன சொல்கிறார் பிபிசி மருத்துவ செய்தியாளர் ரோடோ ஒடியம்போ? இயற்கையாக ஒரே பிரசவத்தில் 1க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறப்பது வழக்கத்துக்கு மாறானது. பெரும்பாலும் செயற்கை கருத்தளித்தல் முறையில் இது நடக்கிறது. ஆயினும் சிசிக்கு என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியாது. ஆயினும் கருத்தரிப்பு சிகிச்சை மூலமே இப்படி நடக்க வாய்ப்புண்டு என்கிறார் கென்யாவின் கென்யாட்டா தேசிய மருத்துவமனையைச் சேர்ந்த மகப்பேறு மருத்துவர் பில் காலுமி. ஆப்பிரிக்காவின் பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனையால் கருவுறுவதில் சிக்கல் ஏற்படும் போது கருமுட்டையை உருவாக்குவதற்காக மருந்துகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. இதனால் மருந்துகளை உட்கொள்ளும் பெண்களுக்கு பல கருமுட்டைகள் உற்பத்தியாகின்றன. 1க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றெடுப்பது குழந்தைகளுக்கும் தாய்க்கும் ஆபத்தானது. 4க்கும் மேற்பட்ட குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கு கருவின் எண்ணிக்கையை குறைக்கும்படி பல நாடுகளில் அறிவுரை வழங்கப்படுகிறது. அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது சிசியைப் போலவே பெரும்பாலும் குறைப்பிரசவமே நடக்கிறது. 37 வாரங்களுக்கு முன்னதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு நுரையீரல் சரியாக வளர்ச்சியடைந்திருக்காது. நோய் எதிர்ப்பு ஆற்றல் பலவீனமாக இருக்கும். நோய் தொற்றுக்கு ஆளாகும் வாய்ப்பும் அதிகம். நாளடைவில் அவர்களுக்கு இயக்கத்தை முடக்கும் பெருமூளைவாத நோய் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்புள்ளது என அவர் கவலை தெரிவிக்கிறார்.